பியான் மீடியாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் தொடர்ந்து பல ஜோதிட குறிப்புகளை நம்மளுடைய நேயர்களுக்காக நாம் பேசிக்கிட்டே வரோம் இதில் இன்னும் குறிப்பாக பாருங்க ஜோதிட மட்டுமல்ல ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களையும் அதே போல் தியானம் சார்ந்த விஷயங்களையும் தொடர்ந்து மக்களுக்கு பயனுள்ள விஷயங்களை பேசிக்கிட்டே வரோம் இதில் ஒருவருக்கு மாற்றம் நிகழ்ந்தால் கூட நம்முடைய வெற்றி தானே இது மிகவும் மகிழ்ச்சியான விஷயமும் கூட தானே சரி ஜோதிட குறிப்பு பல விஷயங்கள் இருக்குது பல விஷயங்களை முன்கூட்டி தெரிஞ்சிக்கிறதால மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்கிக்கலாம் ஒரு குறிப்பாக இன்றைக்கி பாருங்கள் ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேன் எந்த இடத்துல நமக்கு தியானம் பயிற்சிகள் எல்லாம் பயன்படுதுங்கிறத இந்த ஜோதிடத்தன் மூலமாக எப்படி பயன்படுத்திக்கலாங்கிறதுக்கு ஒரு சின்ன குறிப்பு சொல்லலாமே சரி இதில் இன்னும் குறிப்பாக பாருங்கள் ஒரு ஜாதகருக்கு லக்னாதிபதியும் ரெண்டுக்குரியவனும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கார் லக்னாதிபதியும் ரெண்டுக்குரியவரும் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்து லக்னத்திற்கு பன்னெண்டில் சுக்கரன் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் கண்ணில் குறை ஏற்படக்கூடிய ஜாதகமாக சரி இந்த கண்ணில் குறை ஏற்படுது கண்ணில் கொஞ்ச நாள் கழித்து கண்ணில் ஏதாவது பிரச்சனைகள்லாம் ஏற்படுது கண் பார்வையில் குறைகள் ஏற்படக்கூடிய ஜாதக அமைப்பெல்லாம் எப்படி இருக்குங்கிறதுக்காக இந்த விஷயத்தை பேசுகிறோம் லக்னாதிபதியும் ரெண்டு குறியவனும் சேர்ந்து இருந்து பன்னெண்டு லக்னத்துக்கு பன்னெண்டில் சுக்கர்னு இருந்தால் கண்ணில் குறைபாடுகள் ஏற்படுமா இப்படி ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா குறிப்பிட்ட காலங்களில் இந்த மாதிரி வரப்போகுதுங்கிறத நம்ம முன்கூட்டி தெரிஞ்சுக்கிறோம் எந்த திசா புத்தியில் நடக்கப் போகுதுங்கிறத முன்கூட்டி ஜோதிடர்கள் பலனாக சொல்ல போகிறோம் இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நிறுத்துறத விட அவர்களுக்கு முன்பாகவே நடக்கக்கூடிய காலங்களுக்கு முன்பாகவே கொஞ்சம் இந்த கண்களுக்கு உண்டான பயிற்சி உணவு பழக்க முறைகளை மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு இந்த ஜோதிடர்கள் வலியுறுத்தினாங்கன்னா கேட்கக்கூடிய நபர்கள் விரைவாக அந்த விஷயத்தில் கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும் இல்லையா ஜோதிடத்தால் நாம் யாருக்கு பலன் சொல்கிறோமோ அவர்களுக்கு ஒருவருக்கு மாற்றம் நிகழ்ந்தால் கூட உங்களுடைய வெற்றி தான் அது ஜோதிடர்களுடைய வெற்றி தானே நிச்சயம் தொடர்ந்து பல விஷயங்களோட போவோம் இதே அமைப்போட லக்னாதிபதிக்கும் ரெண்டாம் வீட்டுக்குரியவனும் சேர்ந்து கூட மாந்தியம் சேர்ந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பிறவியிலேயே அதாவது பிறக்கும் போதே கண்ணில் குறைபாடு உள்ளவர்கள்னு ஒரு குறிப்பெடுத்துக்கலாமா சரி இதெல்லாம் முன்கூட்டி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதாது வரக்கூடிய நபர்களுக்கு எந்த விஷயங்களை நாம் சொல்கிறதுனால இது போன்ற அமைப்புக்கள்லாம் இருக்குது உங்களுடைய உணவு பழக்க முறைகளை மாற்றிக்குங்க பயிற்சிகளை வச்சுக்குங்க இது போன்ற சில விஷயங்கள் தான் ஜோதிடத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியாக அமையும் ஜோதிடர்களுடைய வெற்றியாகவும் அமையும் ஏன்னா வரக்கூடிய நபர்களுக்கு சிறப்பான பலன் நடந்துட்டாவே ஒவ்வொருவரும் வெற்றியாளர் தானே சரி பயனுள்ள விஷயமாக இன்னும் பல விஷயங்கள் தொடர்ந்து நாம் பேசுவோமே